அவளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் கே சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் எங்களோட வீட்டாக நிற்கிறேன். என்னத்துக்கான சொன்னால், எங்களோட வீட்டு தோட்டம் சுற்றி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பகுதி ஒன்று பகுதி ரெண்டுன்னு சொல்லி ரெண்டு காணொலிகள் போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கொள்கிறோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. மேலே ஐகார்ட் லிங்க் கொடுத்துக்கொள்கிறோம், நீங்கள் பார்க்க பார்த்துக்கொள்ளலாம். முதல்ல இருந்த வீட்டு தோட்டத்துக்கும் இப்போ சரியான வித்தியாசம் இருக்குது, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நான் உண்மையாக இந்த நாட்டில் நிலவரத்துக்கு எல்லாருமே வீட்டு தோட்டம் செய்யுங்க. என்னென்னு சொன்னால், வீட்டு தோட்டம் செய்கிற தான் நிறைய நன்மைகள் இருக்குது. எங்களோட காசை நாங்கள் மிச்சப்படுத்தலாம், நாங்கள் ஆரோக்கியமான காய்கறிகளை நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சில பேர் சந்தைக்கு போனீங்கன்னு சொன்னால் சில சில காய்கறிகள் வேண்ட மாட்டீங்க. என்னென்னு சொன்னால், அதுக்கு மருந்தடிக்கணும்னு சொல்லிப்பட்டு வேண்ட மாட்டீங்க. அதே நீங்கள் வீட்டை பயிரிடைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டு தோட்டமாக செய்யக்க நீங்கள் எந்த வித மருந்தும் அடிக்க தேவையில்லை. உங்களுக்கு அன்பார்வையிலே இருக்கும், அது நீங்கள் கொஞ்சம் சிறிய அளவில் நான் செய்ய போகிறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு என்ன நோய் வந்தாலும் இல்லாட்டி என்ன வண்டடிக்குன்னு சொன்னாலும் உங்களுக்கு அன்பார்வை தெரியும். அப்போ நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை புடுங்கறதோ இல்லாட்டி அதை செய்து கொள்ளலாம். தோட்டக்காரர் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெரிய அளவில் காசு செலவழித்து தான் செய்வேன் தோட்டங்கள். அப்போ அதுக்கு ஏற்ற தங்கள் தோட்டத்தை பராமரித்து கொள்ளணும். அதாவது குறிப்பாக ஏதாவது இலையில் ஏதாவது நோய் வருதுன்னு சொன்னாவே அதுக்கேற்ற மருந்து கட்டாயமாக அவள் தெளிச்சே ஆகணும். ஏன்னு சொன்னால், தெளிக்காட்டி அவள் பயிரிட்டாவோ அவள் பயிர்களும் நாசமாக போயிடும். அதுக்காண்டி கண்டிப்பாக அவள் மருந்தடிச்சு ஆவினம். அது அவையுடைய பிரச்சனைகள் நாங்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுறோம் உங்களுக்கு. என்ன சொன்னால், நீங்கள் யோசிக்கலாம், என்ன நாங்கள் வீட்டு தோட்டம் செய்ய நாங்கள் மருந்தடிக்கிறேன், அவள் தோட்டம் செய்ய மருந்தடிக்கிறேன் சொல்லி கனவை யோசிக்கலாம். அவள் நிறைய அளவில் செய்ய கண்டிப்பாக மருந்தடிச்சு தான் ஆகணும். ஒவ்வொரு மரமாக பார்த்து ஒவ்வொரு இலையை அப்படி கொண்டிருக்கலாது, அதையும் சொல்லிக் கொடுறோம். அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், மரக்கு விலைகள்லாம் கூடிக்கொண்டே போகுது. அதால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டு தோட்டம் எவ்வளவுக்கு அதிகமாக செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செலவுகளும் குறைஞ்சு கொண்டு போகும். எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா, நிறைய காய்கறிகள் இருக்குது, பழமரங்கள் இருக்குது, பூக்கண்டுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். மறக்காமக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். என்ன தான் வீட்டு தோட்டம் இருந்தாலும் இதுக்கு மேலக்கும் சம்மந்தமே இல்லை. இருந்துட்டு எப்போ அதே அவர் வேலை செய்வேன் தவிர, நான் வளமே அதுக்கெல்லாம் மினக்கட்டு செய்கிறே இல்லை. எங்கள் அம்மான் செய்கிறது அதையும் சொல்லிக்கொள்கிறேன் இந்த இடத்துல. அப்புறம் எனக்கு செய்ய ஆசை, கொஞ்சம் நேர பிரச்சனையால நான் செய்கிறேன். எனக்கு மாசப்படி நான் கிண்டி போட்டு நிறைய கண்டுகள் வைக்கணும்னு சொல்லி ஆசை. பிற்காலத்தை கண்டிப்பாக செய்து கொள்ளுவேன். நான் செய்கிறதுக்கு அண்டைக்கும் சொன்னான், வீட்டை மம்படி எடுத்து எங்கே நான் கொத்துறேன்னு சொல்லி புடங்கிய போயிட்டேன். அப்படி தான் நடக்கிறது அடிக்கடி. இப்போ கரெக்டாக நான் செய்வேன், நான் யோசிக்கிறேன். எனக்கு செய்ய ஆசை, செய்து கொள்ளுவேன் நான். இப்போ முதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் மிளகாய் கண்டுகள் நிற்குது. இப்போ நட்டுறாங்க கொஞ்சம் காலத்துக்கு முதல், கொஞ்சம் வளரணும் பாருங்கள். அப்படியே நிற்குது அவங்களால். அப்படி இஞ்சால் பார்த்திங்க சொன்னால், இது செவ்வழனி கண்டு வச்சுக்கிடக்கு. செவ்வழனி குடிக்க ஆசை தான், அப்போ அது கண்டு வச்சுக்கிடக்கு வளரட்டும். மற்ற இஞ்சால் பார்த்து சொன்னால், முழு நெல்லி மரம் நிற்குது. இது நட்டு கனகாலம் தான், வளரையில் இப்போ வளர்ந்து கொண்டிருக்கு. மற்றது இஞ்சால் பார்த்திங்க சொன்னால், இது அந்த மன்னார் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஒரு பழம் உண்டு, இதை பேர் உண்டு, மறந்து போட்டேன். அந்த பழத்தின் இந்த கண்டு தான் வச்சு கிடக்கு. ரெண்டு காய் காய்ச்சது பிடுங்கி சாப்பிட்டுட்டோம். இப்போ பெருசாக கொஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்கேன், காய்க்க தொடங்கியில. அது காய்ச்ச பிறகு நான் கம்யூனிட்டியில் ஒரு சும்மா ஒரு போஸ்ட்டை போட்டுக்கொள்ளேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். காத்தறிங்க இஞ்சலை பார்த்தீங்கன்னா, ராசவள்ளி கொடி நட்டு கிடக்கு பாருங்க, அதுவும் வளர்ந்து கொண்டிருக்கு. இஞ்சலை பார்த்தீங்கன்னு சொன்னால், கொய்யா அங்காளி நீக்க காட்டி கொடுறோம். இது பார்த்திங்க சொன்னால், லாவலோ சீத்தாப்பழமோன்னு சொல்லி தெரியல, சீத்தாவோ லாவலோன்னு சொல்லி தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இஞ்சால் பார்த்திங்க சொன்னால், மாமரம் நீக்குது பாருங்க. அப்படி இஞ்சால் இதுக்கே மிளகாய் கண்டுகள் நீக்குது. மற்ற இஞ்சால் பார்த்தீங்கன்னா, வண்டு கொள்ளின்னு சொல்லுவீனாம். உங்களுக்கு அந்த கடிசோரிகள் இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த இலையை அரைச்சி பூசினீங்கன்னு சொன்னால் அதில் மாறுமென்னு சொல்லி சொல்லுவீனாம். அந்த வண்டு கொள்ளி இதுவும் இருக்குது இந்த. அப்படியே நாங்கள் இஞ்சலை பார்த்தோம்னு சொன்னால், இஞ்சலை மாதுளை நிற்குது. இது காய்க்கிற மாதிரி தெரியல ஒன்றும். இந்த என்னென்ன முக்கியமான பழங்கள் இருக்குமோ அதுகளை மட்டும் காய்க்காது, தேவையில்லாத பழங்கள்லாம் காய்க்கும். அப்படியே நாங்கள் இஞ்சலை வளைஞ்சாலையும் கொய்யா நிற்குது. இதுக்குள்ள இது என்ன மரம் எனக்கு தெரியல சத்தியமாக. மற்ற இஞ்சலை பாருங்கள், மரவடி தண்ணி நட்டு கிடக்கு. அப்படியே இஞ்சலை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது என்ன மரம் புதுசு புதுசாக கிடக்கு, எனக்கு தெரியல என்னென்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா, ஜம்பு மாதிரி கிடக்கு பாருங்கள். ஜம்புண்டே இல்லை தான் ஜம்பு மாதிரி கிடக்கு. ஜம்மட்டை நிற்கிறேன். அப்படி நான் அப்படியே ஆச்சு சொன்னால், நீ கொம்மெண்ட்டை சொல்லிக்கொள்ளுங்க. மற்றது இஞ்சால் பார்த்து செஞ்சாலையும் ராசவள்ளி நிற்குது. இது என்ன பலா பலாமரமும் ராசவள்ளி நிற்குது. மற்ற இஞ்சால் வாழைமரங்கள் நிற்குது. இப்போ குலை கொண்டு வெட்டி நான் உள்ளுக்கு வச்சு கிடக்கு. பழுக்கையில நினைக்கிறேன், பழத்தை ஒன்றாதையும் சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க. மற்ற இஞ்சால் தென்னை அதுகளெல்லாம் நிற்குது. இதுக்குள்ளே பார்த்திங்க சொன்னால், ஃபெசன் புரூட் நிற்குது. ஃபெசன் புரூட் இன்னும் பழுக்கையில், இப்போ கொஞ்சம் காய்கறி வேறு தொடங்கியிருக்கு. வந்த அதை பிடுங்கி சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க. மற்றது இஞ்சால் பார்த்திங்க சொன்னால், இதுவும் மௌனம்பழமா அதே மாதிரி இருக்குது. இந்த மௌனம்பழம்னு சொல்லுவீனம் அது மாதிரி கிடக்கு. என்னென்னு தெரியும் சொல்லவும் கூடாதான், என்னென்னு சொல்லி தெரியலையே. நான் கீழே டைப் பண்ணி போட்டுக்கொள்கிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இஞ்சால் பலா மாதுளை
மற்றதுக்கு ஒரு தேசி ஒன்று நிற்குது, மற்றதுஞ்சால முருங்கை மரம் நிற்குது வேறங்க. இப்போ நான் பாதிச்சா அம்மாவோட ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இங்கே போயிட்டு அப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன மரம்னு சொல்லி. இது பாதிச்சா மௌனம் பழம் மரம் தான், நான் கண்டுபிடிச்சது சரியாக போயிட்டுது. மற்ற இஞ்சால பாதிச்சா இது சீத்தா, அந்த சீத்தா பழம் சொல்லுவேன் அந்த பழம் தான். இதில் பாருங்க பூ ஒன்று எடுக்க காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு, பாருங்க சீத்தா பழம். இது பாதிச்சா சீத்தா பழம் மரம் தான். இந்த பழம் நல்லா இருக்கும், இது ஒரு புளிப்பு ஒரு இனிப்போட சேர்ந்த மாதிரி கிடக்கும். மௌன பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாத்தன்மை மாதிரி கிடக்கும், நல்லா இருக்கும். நாங்கள் எங்கள்கிட்ட முதல் படித்த பாடசாலை பக்கத்தில் ஒரு ஆலயத்தில் நிற்கிறது நாங்கள் பிடுங்கி சாப்பிட்றோம். நாங்கள் இந்தியா பாதிச்சா முறுக்க மரம் நிற்கிறது, இதை கொஞ்சம் வீட்டிலேருந்து தள்ளியாக வைங்க என்னோட சொன்னால் மசுக்குடி வாரது, அது கண்டிப்பாக தூரமாக வச்சு கிடக்கு. மற்றது அப்படி இந்தியா பாதிச்சா தென்னை நிற்குது, மற்ற பெரா நிற்குது, மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தாழை நிற்குது, மற்ற இதுக்குலேயும் ராசவள்ளி நட்டு கிடக்கு. இதுவும் பார்த்துச்சுன்னா சீதா பழம் தான் வச்சு கிடக்கு. மற்ற இஞ்சாலம் கிடக்கு, நிற கிடக்கு, அதெல்லாம் கிடக்கு. மற்ற இஞ்சாலம் இஞ்சாலையும் என்ன முன்னா நிற்குது, என்ன முன்னா கத்தாழையெல்லாம் நிற்குது. இது பார்த்துக்க சொன்னால் அந்த ஒரு கள்ளி மரத்து இனமாதிரி தான். இதில் அந்த கீரி மம்மம்லாம் இருந்தாங்க ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் 90 கிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கேன். இப்படி இதாண்டி போட்டு உடைச்சிட்டு இதை அப்படி செலுத்தா கீரி மம்மம்லாற மாதிரி கிடக்கும். இந்த இலையை டெண்டாக மடித்து சத்தம் கொண்டு இருக்கும், சத்தம் கேட்டோடனே இப்படி விரித்து போட்டு இதான் இப்படி வச்சு இதான் ஒரு சவு மாதிரி வருது தானே. இந்த சவ்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சவ்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சூரிய ஒளிக்கு அந்த பட்டு சைனிங் பண்ணும், அந்த சைனிங் பண்ணோம்னா அது கீரி மாவும் சண்டை பிடிக்கணும்னு சொல்லி போட்டு நாங்கள் சின்ன வயசில் விளையாடுறாங்க. இதை பார்த்தோன்னா ஞாபகம் வந்துச்சு, அதையும் உங்களுக்கு காட்டினாங்க உங்களுக்கு. மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெலாமரம் நிற்குது பாருங்க, பெலாப்பழம் எல்லாம் கிடக்கு. மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னா மாமரம் நிற்குது, அப்படி இதுக்காக பார்த்தீங்கன்னா செவ்வரத்தம்பு மரங்கள் நிற்குது. வீட்டுக்கு முன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த பூ மரங்கள் குரோட்டன்கள் எல்லாம் வச்சு கிடக்கு. நாங்கள் தெரிஞ்சிருக்கேன் எல்லா வீடுகளும் நிற்கும், இங்கே பொதுவாக அந்த குரோட்டன்கள்லாம் நிற்குது. அப்படி நாங்கள் இஞ்சால பார்த்தோம்னு சொன்னால் இஞ்சாலும் குரோட்டன்கள் நிற்குது. பட் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் குரோட்டன்கள்லாம் இந்த வடிவுக்கு நிற கண்டுகள் எல்லாம் நிற்குது, குரோட்டன்கள் அது எல்லாமே நிற்குது. பட் இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பான் ரோஸ் இருக்குது பாருங்க, வடிவாக இருக்குது. ஜப்பான் ரோஸ் நல்ல கலரில் இருக்கு, எனக்கு இந்த கலர்லாம் பிடிக்கும், வேறு லெவலில் இருக்குது. இஞ்சால பார்த்தீங்கன்னா குரோட்டங்கள்லாம் நிற்குது இதுக்குள்ள. அப்படி அதை தாண்டி நம்ம சொன்னால் இஞ்சால இஞ்சால பசங்க ரோஸாக இருக்குது, இப்போ பூத்தெல்லாம் உதிர்ந்து கொட்டுன்னு பாருங்க. இந்த நான் கொட்டுன்னு மற்ற இஞ்சால வேறு பூ கண்டு நிற்குது பாருங்க, வடிவாக இருக்கும் உண்மையாவே. இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அந்த வீட்டுக்கு முன்பகுதியில் இருக்க கண்டுகளை தான் பார்த்துறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு இந்த சைட் பகுதியில் இருக்க கண்டுகள் பார்க்க போகிறோம். அதுக்கு நிறைய கண்டுகள் நிற்குது, உங்களை காட்டி கொண்டு போகிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால வேறுங்க. ஏனகட்டியில் வர சின்ன பிரியன் சொல்லி யோசிக்கிறேன், நான் சின்ன பிரியன் தானே, குழந்தை பிரியன் மாதிரி தான் உதவி போட்டு தான் இது இருக்கணும். ஆமாண்ட சாரி எடுத்து கட்டி கிடக்கு, முக்கி போடணும் தெரியாது மலைகள் வைக்கிறது. அப்பா பாருங்க ஏனகட்டி கிடக்கு, குழந்தை பிரியன் தானே, அப்போ எனக்காண்டி ஏனகட்டி கிடக்கு. நான் நிச்சயம் சொல்கிறதுக்கு அப்படி ஒன்று இல்லாமல் இல்லை, எங்களோட அக்காண்ட மகனுக்கு நம்ம கட்டினாது. அப் இப்போ நான் பயன்படுத்துகிறேன், நான் சின்ன பிள்ளை இருந்தானே, அப்போ இதுக்கு இருந்து சில நேரம் இருக்கிறது, சில நேரம் அப்படி இருந்தால் அப்படி ஆடுறது நல்லாயிருக்கு உண்மையாகவே நல்லாயிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் பெருசாக அகலம் இருந்துச்சுன்னு சொன்னால் நித்திர ஓடலாம், அதான் பிரச்சனை, கொஞ்சம் அகலம் இல்லாமல் கிடக்கு. இந்தா சாரி இந்த அகலம் இந்தா இந்த நீட்டு இருக்குதானே, இந்த நீட்டு கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே நித்திர ஓடலாம். இல்லாட்டி இல்லையானு சொன்னால் டெண்டு சாரியாக கட்டணும். இந்த மலைப்பூச்சி கத்து வேறுங்க, சத்தம் கேட்குறாங்க உங்களுக்கு. எங்கே கத்துன்னு தெரிஞ்சு தெரியல, மேலே கத்துது காது கிளியுது. ஐயோ உண்மையாக நல்லா இருக்குதா, அறுது விழாத விட்டு நல்ல உங்களுக்கு உண்மை நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அக்கான மகனை கண்ணு காட்டினேன் அது முதல், இப்போ நான் தான் பயன்படுத்துகிறேன். நானும் சின்னபடி இருந்தானே ஊஞ்சல் கட்ட கேட்டால் விட்டால் பேச்சு விழும், அதை எந்த பலக வேண்டோனும் மற்றது கயிறு வேண்டோனும் ஏடுகளை வயசாச்சும் எனக்கு ஊஞ்சல் வேணும்னு சொல்லி கேட்பினோம். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய சாரி எடுத்து மாமரத்துக்களை கட்டி போட்டு இப்படி நாங்கள் இதில் இருந்து கொள்ளலாம், நல்லா இருக்கும் உண்மையாகவே. என்னொரு சாரி அதாவது இதுமாதிரி இன்னொரு சாரி கட்டினோம்னு சொன்னால் சேர்த்து நாங்கள் நித்திர விடலாம் தான். இது கொஞ்சம் காண வைக்கிறதுக்குந்தா இவ்வளோதான் கிடக்கு, இது இருந்தால் எழுமை மனசே வராது. இது அவ்வளோ நல்லா இருக்கும் ஊஞ்சலாடும். இனி மாதிரி இருந்தோம்னு சொன்னால் நீங்கள் பேசுவீங்க, அதுக்கு அனுப்பி வந்துட்டேன். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த அதுக்குள்ளே கொஞ்சம் பழமரங்கள்லாம் பார்த்துனாங்க கூட. இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால்
காய்கறிகள், அதாவது வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான காய்கறி மரங்கள்லாம் நிற்குது. அதில் பார்த்துக்கொண்டு வந்தாங்க. இதுக்கு பாருங்க, பைத்தங்கொடி நிற்குது. இந்த பைத்தங்காய் எல்லாம் காய்க்கு தொடங்கி இருக்கு. இந்த பாருங்க, பைத்தங்காய் எல்லாம் காய்க்குது. ரெஞ்சால நிற்குது பைத்தங்காய். ரெஞ்சால பசங்க வண்டி வண்டி நட்டு கிடக்கு வளர்ந்து கிடக்குங்க. வண்டி பார்த்துன்னா நல்ல கலரில் இருக்குது பாருங்க. இந்த ஆசையாக இருக்குது பார்க்க. அப்படி வண்டி எனக்கு காய்க்க தொடங்கல. அப்படி நேரம் அங்காள போனோம்னு சொன்னால் இதுக்குள்ளே பைத்தங்கொடி தான் பாருங்க. இது எனக்கு காய்க்க தொடங்கல, பைத்தங்கொடி இருக்குது. மற்ற இஞ்சால் பார்த்திங்க சொன்னால் துளசி நிற்குது. துளசி அதுபர்காட்டில் பார்த்திங்கனா சாதாரண செம்பருத்தை. இது பார்த்திங்கன்னு சொன்னால் கொத்து செம்பருத்தை. மற்ற இஞ்சால் பார்த்திங்க சொன்னால் அன்னமுண்ணா இருக்குது பாருங்க. ரெண்டு தரம் பிடிங்கி சாப்பிட்லாங்க. காய் உண்டு காய்க்குது பாருங்க. அன்னமுண்ணா மற்றது இதுக்கு ஏதோ நிற்குது. என்னென்னு சொல்லி தெரியலுமா. இஞ்சால் கொய்யா நிற்குது பாருங்க. கொய்யா எல்லாம் சின்ன சின்ன கண்டுகளாக நிற்குது. இந்த இதுக்குள்ளே மிளகாய் நிற்குது, தக்காளி நிற்குது பாருங்க. மற்ற இஞ்சால் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கொஞ்சம் கண்டு கண்டிக்குது. இதுக்குள்ள இந்த தேசி கொய்யால நிற்குது. தண்ணி சொட்டு விடுவோம் எங்கள்கிட்ட பங்குக்கு. மற்ற இஞ்சாலை பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் அந்த கறிக்கு வாசத்துக்கு போட்டிடும். நல்லா இருக்கும். இந்த இது போட்டாலும் தனி வாசனை உண்டு, நல்லா இருக்கும். மற்ற இஞ்சால் செம்பருத்தை நிற்குது. இதுக்குள்ளே கொஞ்சம் பூக்கண்டுகள் நிற்குது, வாழைமரம் நிற்குது பாருங்க. செம்பருத்தை நிற்குது. இப்போ இது மாதிரி செம்பருத்த மரம் தான். இதில் பார்த்திங்க சொன்னால் வெள்ளைக்கல செம்பருத்தம்பு பாருங்க. அதில் பார்த்திங்க சொன்னால் சிவப்பு கொத்து செம்பருத்தம்பு காட்டியிருப்பேன். இது வெள்ளைக்கல செம்பருத்தம்பு. இந்த வாழை குளம் போட்டு கிடக்கு பாருங்க. அதில் ஒன்று மஞ்சள் கலரில் நடந்தது. அப்போது இங்கே அங்காள மரம் நிற்கிறேன். ஓ மற்ற இஞ்சியால் பார்த்திங்க சொன்னால் தக்காளி நிற்குது. இது பார்த்திங்க சொன்னால் பட்டர் ஃப்ரூட் மார்க்கெட்டை குறைவாக தெரியல. மற்ற இஞ்சியால் பாருங்கள் கத்தரி நிற்குது. கத்தரிக்கு அதுக்குள்ளே மாதுளை நிற்குது. இப்படியேதான் தண்ணி விட்டு கிடக்கு. அதால் பார்த்திங்கன்னா அதுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம். மற்ற இஞ்சால் பார்த்திங்கன்னா வாழை நிற்குது. மற்ற அதுக்கு சீத்தா நிற்குது. இது இஞ்சால் அரைநெல்லி முழுநெல்லி இல்லை அரைநெல்லி வேறு நிற்குது பாருங்க. இஞ்சாலே வாழை நிற்குது. இது பார்த்திங்கன்னா சொன்னால் இன்னொரு மரம் என்னண்டா அந்த மன்னாரில் ஏதோ என்ன பேர் அதுக்கு பேர் மறந்து போட்டேன். நான் தலைமன்னார் இப்போ வீரிய உடைக்கு அந்த பழங்களை காட்டியிருப்பேன். தலைமன்னார் சந்தையில் அந்த பழம் ஒன்று ஒரு ப்ரௌன் கலர் பழம் மாதிரி நல்லா இருந்தது. அப்போ அதான் இங்கே கண்டு கண்டுட்டு அம்மா வேணுந்ததா வேணுந்த நட்டு கிடக்கு பாருங்க. இதே இதான் இதோட பேர் என்னென்னு சொல்லி தெரியல. ஏதோ உக்ரச பழம்னு சொல்லி சொன்னவேல். அதான் உக்ரச பழம்னு சொல்லி தந்தவேல். மன்னர்ல அவர் சொல்லிக்க உக்ரச பழம்னு சொல்லி சொன்னவேல். இங்கே என்ன பேரில் சொல்லினோம்னு சொல்லி தெரியல. உக்ரச பழம் தானது. மற்ற இஞ்சால் வான மரங்கள் நிற்குது. மற்ற இஞ்சால் வளம மாதிரி தானுங்கண்ட வாழை நிற்குது. அகத்தி நிற்குது. அதில் அகத்தி மரம் இந்த சுண்டி சாப்பிடுக்கணும். அது அகத்தி இலையெல்லாம் இருக்குது. அப்படியே மதுக்கறையோட பார்த்திங்க சொன்னால் அப்படியே கமுகு நிற்குது பாருங்க. பின்னுக்கு அப்படியே இருந்தால் கமு நிற்குது. மற்ற இது பார்த்திங்க சொன்னால் செடி ஏற்கனவே செடி மரம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டியிருப்பேன். பழங்கள்லாம் அப்படிங்க சாப்பிட்ருப்பேன். இது பார்த்திங்க கொஞ்சம் மசுக்குட்டி வர வலிக்கிட்டு அதால் பார்த்திங்க வெட்டி போட்டோம். வெட்டிட்டு போய் தலைச்சி வளர்ந்து கொண்டிருக்கு. கொஞ்ச காலம் போக விட்டுட்டு திருப்ப காய்க்க தொடங்கும். அப்படிக்க நாங்கள் சாப்பிட கொள்ளலாம். மற்றா இது நிற்குது. அம்பர்லங்காய் நிற்குது பாருங்க. இது சின்ன பிஞ்சு தான் இப்போ காய்க்க தொடங்கியிருக்கு. மற்ற அங்கே முன்னுக்கு நிற்குது. காட்டி கொட்டுறேன் நான் அதையும் காட்டுறேன். மற்ற இஞ்சால் வேணுங்க அப்படியே சைட்டுக்கு அப்படியே கமுக மரங்கள் நிற்குது. மற்ற இஞ்சால் கொய்யா நிற்குது வேணுங்க. கொய்யா வேம்பு எல்லாம் நிற்குது. மற்ற இஞ்சால் பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சாலே பைத்தங்கொடி நிற்குது. மற்ற இஞ்சால் பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி தக்காளி நட்டு கிடக்கு. மற்ற இஞ்சால் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுவும் அம்பர்லங்காய் தான் பாருங்க. இந்த அம்பர்லங்காய் காய். மற்ற இஞ்சாலை பாருங்க. இஞ்சாலை ஃபெஷம் புருட்டு இருக்குது. இதுக்கு பழங்கள் இல்லையா நினைக்கிறது. மற்ற கறிவாழை இருக்குது பாருங்க. அதில் பாருங்க ஃபெஷம் புருட்டு. இதுக்குள்ள பூந்து போய் காட்டில் தான் வேணாம். இப்போ முழுகி போடுவது நிற்குது. முருங்கை நிற்குது. மாதுளை நிற்குது பாருங்க. இது முத்திட்டுது. வடிவாக சாப்பிட்டுக்கொள்ளலாம் நாங்கள் அப்படிங்கி. இதுக்கு சாதம் உப்புத்தூள் போட்டு சாப்பிடக்க நல்லா இருக்கும். மற்ற இஞ்சால் பார்த்திங்க சொன்னால் நெல்லி மரம் நிற்குது பாருங்க. நெல்லி மற்றது அப்படியே நாங்கள் வந்தோம்னு சொன்னால் கடைசியாக மாமரம் பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு வீட்டு தோட்டம் ஃபுல்லாக சுற்றி காட்டியிருப்பேன். முதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சரியான வித்தியாசம் இருந்திருக்கும். என்ன சொன்னால் இப்போ நிறைய கண்டுகள் மாற்றிலாம் வச்சுருக்கலாம். நீங்கள் முதல் பார்த்தாக்கள் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பீங்க. முதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் வித்தியாசம் இருக்கும்னு சொல்லி கொமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளுங்க. அப்போ களைச்சி போட்டேன்.
அப்பா களைச்சி போட்டேன்ட்டு இதுல இருக்க ஆசையா இருக்கு என்ன செய்யல சாட்டுக்கு களைச்சி போட்டேன்னு சொல்றதான் வீட்டுக்குள்ள வைக்க அதுக்கு பத்தாவது கரண்ட்னு பாடுவாங்க. இப்பயும் கரண்ட் நிக்கிற பிரச்சனை இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மூன்று மணித்தியானமோ ரெண்டரை மணித்தான் பாடுறாங்க. எங்களுக்கு பழகிட்டது நீங்க கரண்ட் நிப்பாட்டினா என்ன நிப்பாட்டி என்னன்னு சொல்லி போட்டு எங்களை வடக்கங்களை விலையை பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எவ்வளவு கண்டுகளை நட்டு வீட்டுத்தோட செய்யறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிற்காலத்தவங்களுக்கு கஷ்டங்கள் குறைவா இருக்கும். சொன்னா கொஞ்ச காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பெற்றோட தட்டுப்பாடு மாதிரி உணவு தட்டுப்பாடு கண்டிப்பா வரும். நீங்க உங்களோட வீட்டுத்தோட உங்களுக்கு கை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு மரக்கறிகள் மற்றது மரவழிக்கலாங்க அப்படி வீட்டுக்கு தேவையான கண்டுகளை நட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளதா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க செய்து கொள்ளுங்க. மற்ற நீங்க கணவர் கேட்கலாம் இந்த வீட்டு தோட்டத்துக்கு எங்க கண்டுகள் வேண்டது எங்க விதைகள் வேண்டும் சொல்லி கணவர் கேட்கலாம். எல்லா இடங்களையும் வேண்டலாம்னு சொல்லி தான் நினைக்கிறேன். எங்கள் இடங்களில் நாங்கள் மூலாயில வேண்டலாம் கண்டுகள். விதைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா விதைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா தின்னவெளி ஃபார்மில் வேண்டலாம். மற்ற சில சில இடங்களில் விற்கணும் வீடுகளுக்கே வச்சு விற்பினோம். அப்படி நிறைய இடங்களில் விற்கணும் நீங்கள் பார்த்து வேண்டிக்கொள்ளலாம். மற்ற சங்கானிலையும் ஒரு கடை ஒன்று இருக்குது அந்த பூக்கண்டுகள் இது கண்டுகள் விற்கிற கடைகள் எல்லாம் இருக்கு. நீங்கள் பார்த்து பார்த்து உங்களுக்கு கிட்ட இடங்களில் வேண்டிக்கொள்ளலாம். மற்றது நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகிற காய்கறிகள்லேருந்து நீங்கள் நிறைய விதைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே நான் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்றேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கேஸ் அங்கே சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சி யூ டாட்டா பாய் பாய். நான் கொஞ்சம் இதுலேருந்து ஓய்வு எடுத்துட்டு போய் இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். வீட்டுத்தோட்டம் செய்கிறீங்களா இல்லையோ இந்த ஒரு ஏனையை கட்டி நீங்கள் சொன்னால் கொஞ்சம் இதம் மேலாது கீதம்மா ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். நல்லா இருக்கும் யாவே என்னோட கட்டணும் பாருங்க அப்பா.